ஹலோ விவோஸ் இந்தியாவுக்கு என்னதான் சுதந்திரம் கிடைச்சாலும் இந்தியாவில் வாழக்கூடிய பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கலன்னா சொல்ல முடியும். ஏன்னா பெண்கள் வெளியே கூட நடமாட முடியல, தொடர்ந்து அவங்களுக்கு பாலியல் வன்புணர்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யணும்னா யாருமே ஓடி வரமாட்டாங்க. ஆனால் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறதுக்கு மட்டும் பல நபர்கள் ஓடி வந்துட்டுருக்காங்க. அதுதான் இப்போது நாட்டிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் ரோட்டில் நடந்து போக முடியலை, இல்லை பைக்கில் போக முடியலை, எங்கே இருந்தாலுமே பெண்களுக்கு ஏதாவது ஒரு கொடுமைகள் தொந்தரவுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போது ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. சமீபத்தில் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சது. அதாவது சென்னை அண்ணா நகரில் அண்ணா ஆர்ச்சில் பைக்கில் போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு யோகா டீச்சர் கிட்ட பைக்கில் பின்னாடி வந்த ஒரு 25 வயது இளைஞன் அந்த பெண்ணோட பேக்கை பிடிச்சி இழுக்கிறதும் அந்த பெண்ணை தொடுறதுமா வந்திருக்காரு. இதை பார்த்த அந்த பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு போனதுக்கப்புறமா அந்த பெண்ணை பார்த்துட்டு உடனே அந்த நபர் தப்பிச்சும் ஓடிருக்காரு. காவல் நிலையத்தில் போய் அந்த பெண் புகாரும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் சுதந்திரமாக வெளியே நடமாடவே முடியலை, அதுக்கு உதாரணம் தான் இந்த சம்பவம். இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சில பெண்கள் தைரியமாக வெளியே சொல்கிறாங்க, இன்னும் சில பெண்கள் நமக்கு தான் ஆபத்து வரும் அப்படின்னு இதை கண்டுக்காமையும் போயிடுறாங்க. அதனால தான் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.